வெல்கம் வியூவர்ஸ். இந்த உலகம் எக்கச்சக்கமான விசித்திரமான சம்பவங்களை பார்த்துருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் 1833 நவம்பர் 12 13 வரைக்கும் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 50,000 1,500,000 வரையிலான விண்கற்கள் நம்ம பூமியை கிராஸ் பண்ணி போயிருக்கு. மழையை விட ரொம்பவே அடர்த்தியான விண்கற்கள் எல்லாம் பூமியை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே இதுதான் பூமியோட கடைசி நாள் அப்படின்னும், இதோட பூமி அழிய போகுதுன்னு நினைச்சிருக்காங்க. 13 காலையில இந்த விண்கற்கள் எல்லாமே தானாவே மறைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான விண்கற்கள் பூமியை கிராஸ் பண்ணி போனதுக்கான ஒரு ஆதாரம் கூட இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அதே நாள்ல ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் நயாகரா நீர்வீழ்ச்சியை டிராயிங் வரையறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அப்படி வரையும் போது வானத்துல தெரிஞ்ச விண்கற்கள் கூட்டத்தையும் சேர்த்து வரைஞ்சிருக்காரு. இந்த ஒரு டிராயிங் மட்டும்தான் வரலாற்றுல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சம்பவம் பூமியில நடக்கவே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.